ஹை ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வரண்டாவில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. இப்போ பாருங்கள், இதில் வந்து வெங்காயம் நட்டு வச்சுருக்கிறாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கம்மியாக தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வெங்காய தோவையே கட் பண்ணி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தோவையை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வெங்காயத்தோவை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, முக்கியமாக சூப்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோவை யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வாட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா புதினாவை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த புதினாவோட காம்பை மட்டும் வந்து நட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதேமாரி சின்ன சின்ன செடி சும்மா வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி இந்த மாதிரியானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறாங்க. அதேமாரி கொடி வகை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வராண்டாவில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மாடி பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இவங்க 8வது மாடியில் இருக்கிறாங்க. ஸோ 8வது மாடிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வராண்டா கொடுத்துருப்பாங்க. எல்லா வீட்டுக்கும் முன்னாடியும் இந்த வராண்டா வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி வச்சுருக்கிறாங்களாம். ஸோ அந்த கருப்பு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வச்சுருக்கிறது வந்து கற்பூர வள்ளி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸோ இந்த செடி வைக்கிறதுக்கெலாம் மணல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாரி போயிட்டு அங்கே அள்ளிக்கிட்டு வர முடியாது, தரையில் இருக்கிற மண்ணை வெட்டிக்கிட்டு வர முடியாது, காசு கொடுத்து தான் மணலையே வாங்கணுமா அந்த மாதிரி மண். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்லலாம் வந்து மணலை வந்து நம்ம சர்வசாதாரணமாகவே எடுக்க முடியாது. ஸோ காசு கொடுத்து தான் வாங்கி வச்சாகணும். ஸோ கற்பூர வள்ளி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்களாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி வந்து அவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். டெய்லியும் அதில் ஒரு இலையை பிரித்து அங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வராங்களாம். ஸோ அதனாலேயே கற்பூர வள்ளி வந்து எல்லா வீட்லேயுமே வச்சுருப்பாங்களாம். ஸோ இதேமாரி வந்து நிறைய கொடி வகைகள் போன்ற நிறையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த வீட்டில் மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற நிறையா மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இதேமாரி செடி வளர்த்துக்கிட்டு தான் வராங்க. ஆனால் நம்ம நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வளர்க்குறதுல முன்னெல்லாம் எவ்வளோ மரம் செடி வகைகள்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் இப்போ யாருமே அதை விரும்புறதில்லை. ஸோ மீண்டும் அதேமாரி நம்ம நாட்டிலையும் இதேமாரி செடியெல்லாம் வளர்த்தா தான் நம்ம நாடு ரொம்ப பசுமையாக இருக்கும்.